ஒரு சேனலை எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அல்லது ஒரு வீடியோவை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு சேனல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சேனலில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு செகண்ட் அல்லது ரெண்டு செகண்ட் அந்த மாதிரி நம்ம மனம் புண்படும்படி பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம வந்து ரெண்டு முறை மூணு முறை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொன்னோம், ஆனால் அவங்க வந்து அதை பொருட்படுத்தலை. அதனால் இவங்களுடைய இந்த வீடியோவை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் வந்துட்டு எதில் வேணாலும் பண்ணலாம், அதாவது கம்ப்யூட்டரில் வேணாலும் பண்ணலாம் அல்லது மொபைலில் வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் கம்ப்யூட்டரில் பண்ணுறேன். மொபைலில் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டெஸ்க்டாப் சைடுக்கு போயிடுங்க. உங்களுடைய இந்த மூணு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்கக்கூடிய ஒரு மூணு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த ஹெட்ஃபுல் அபோசஸ் கண்டெயின் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ப்ரொமோட் ஹேட்டர்ஸ் அண்ட் வயலன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் வெவ்வேறானது. இந்த வீடியோவில் நம்மளை பற்றி அவர் கொஞ்சம் அவதூறாக பேசியிருக்கிறாரு, அது நம்ம மனம் புண்படும்படி இருக்குது. அதனால் இதை நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வெவ்வேறான கம்ப்ளைண்ட்டுங்க. நம்ம இதுக்கு இதுதான் பொருத்தமாக இருக்கும், அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறோம். எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் எந்த இடம் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடணும். இதில் வந்து கரெக்டாக வீடியோவில் எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும். இதில் வந்து 2 நிமிடம் 37 வினாடிகள். ரெண்டு நிமிடம் 37 வினாடியில் தான் நம்ம பிரச்சனைக்கு உரிய இடம். அதனால் அந்த இடத்த வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் நீங்கள் எழுதணும். நீங்கள் தமிழில் கூட எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதலாம். அப்படி ஆங்கிலம் தெரியல அப்படின்னா நீங்கள் தமிழில் கூட எழுதலாம். இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இதில் எழுதலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரவர் தாய்மொழியில் கூட இதில் எழுத முடியும். இதை எழுதின பிறகு யூடியூப் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சம்மந்தப்பட்ட நபருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட் வந்து சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு போகும், அதனால் தெளிவாக எழுதணும். சம்மந்தப்பட்ட நபரை வந்துட்டு இதில் கொடுத்துருக்க புகார் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இடத்த நீக்க சொல்லி யூடியூப் நிறுவனம் சொல்லுவாங்க, அறிவுறுத்துவாங்க. அவங்க நீக்கிட்டாங்க அப்படின்னாக்கா யூடியூப் நிறுவனம் ஒன்றும் பண்ணாது, அதை விட்டுருவாங்க. ஒருவேளை அவங்க நீக்கலை அப்படின்னா வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளார யூடியூப் நிறுவனமே அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருவேளை இவங்க வந்துட்டு பண்ணது பெரிய தவறு, இவங்களுடைய சேனலை நம்ம முடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா கீழே அதிலேயே ரிப்போர்ட் சேனல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபார்மில் முழு விவரங்கள் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தவறான விஷயம் பொய்யான கம்ப்ளைண்ட் இதில் நீங்கள் கொடுக்க முடியாது. அப்படி பொய்யான கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லப் பண்ணிட்டோம், ஃபுல்லப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம், ரிப்போர்ட் பண்ணிட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் தவறாக பேசக்கூடிய நபர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அதாவது பெரிய 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் கூட, ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலாக இருந்தாலும் கூட நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுனா யூடியூப் நிறுவனம் நடவடிக்கை எடுப்பாங்க. யூடியூப் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவானது. அதாவது ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க சேனலாக இருந்தாலும் சரி, 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய சேனலாக இருந்தாலும் சரி, அந்த அவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும். அதனால் ஒருவேளை தவறு அப்படின்னு உங்கள் பார்வையில் பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் தானே பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கடந்து போக நினைக்காதீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுடைய கையில் கூட அந்த ஃபோன் இருக்குது, உங்கள் பிள்ளைகளால் கூட அந்த வீடியோ பார்க்க முடியும். அவங்க பார்க்கலனாலும் கூட அந்த வீடியோ வந்து உங்கள் பிள்ளைகளுடைய திரைக்கும் வரும். அதாவது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு உங்கள் வீட்டு வரவேற்பறையிலிருந்து பேசுகிறதா தான் நீங்கள் வந்து கருதணும். அதனால் யாரும் தயங்காதீங்க. இது போன்ற ஆபாச பேச்சுக்கள், மனம் புண்படும்படியான விஷயங்கள் வந்துட்டு யூடியூப்பில், கூகுளில், ஃபேஸ்புக்கில் எங்கே இருந்தாலும் சரி அதை நீங்கள் உடனடியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வசதி இப்போது அவங்களே கொடுத்துருக்குறாங்க. தயங்காமல் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அதனால் யாரோ ஒருத்தர் பாதுகாக்கப்படுவாங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, 4 பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ தொடர்ந்து நமக்கு ஆதரவு தரும் உங்களுக்கு மிக்க நன்றி.